அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஒரு 6000 ப்ளஸ் வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22-23,000 வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது பியூர் கவர்மெண்ட் ஜாபுன்றதால 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், லைக் வந்து இப்போ நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி லேப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்து நம்ம லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தான் வந்து இது. ஸோ வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸை நல்லாவே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. 6th 10th வரைக்கும் சேம் சிலபஸை இதை அப்படியே நீங்கள் இதில் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிடலாம். ஸோ ஓகே, இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ளஸ் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸில் வந்து 120 க்வெஸ்சின்ஸ், ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 30 க்வெஸ்சின், மொத்தமாக வந்து 150 க்வெஸ்சின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 150 க்வெஸ்சின்ஸில் சயின்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ 120 க்வெஸ்சின்ஸ் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப அதிகமாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அதாவது நம்ம குரூப் 4ல சயின்ஸில் வந்து ஒரு 15 க்வெஸ்சின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நம்ம 100 க்வெஸ்சின்ஸ் படிப்பீங்க. ஸோ அந்த 100 க்வெஸ்சின்ஸ் நீங்கள் வந்து 100 லெசன்ஸை நீங்கள் படித்தாலே இங்கே இந்த 120 க்வெஸ்சின்ஸை ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ணிட முடியும். இதில் வந்து ஆவரேஜாக ஃபிசிக்ஸில் 40 க்வெஸ்சின், கெமிஸ்ட்ரியில் 40 க்வெஸ்சின்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் 40 க்வெஸ்சின்ஸ், இப்படி தான் கேட்பாங்க. இந்த 120 க்வெஸ்சின்ஸை ஆவரேஜாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எல்லாத்துலேயுமே 40 க்வெஸ்சின்ஸ்னு கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு நம்ம குரூப் 4ல இருக்கும் பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸு. ஸோ அதே மாதிரி அந்த சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு 30 க்வெஸ்சின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக 150 க்வெஸ்சின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 35, 32, 30. ஸோ எஸ்சி, எம்பிசி, ஓபிசி, அதுக்கப்புறம் பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு உங்களுடைய வயசு வரம்பு எவ்வளோ இருக்கணும் அதிகபட்சமானது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் லைட்டாக சேஞ்சஸ் வந்தால் இருக்கலாம், மேபி இது வந்து ப்ரீவியஸ் வந்த நோட்டிஃபிகேஷனோட ஏஜ் வரம்பு. ப்ளஸ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10th முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, பட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த ஜாபுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடித்தவனவே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்ரி 2 இயர்ஸுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 6 இயர்ஸ் ஆயிருக்கு, நீங்கள் 10th முடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்லனா 6 இயர்ஸுக்கு 6 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த 150 க்வெஸ்சின்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் இந்த 6 மார்க்ஸ் ஆட் பண்ணி ப்ளஸ் இன்டர்வியூ கூட வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம், பட் அந்த இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டைமு கண்டிப்பாக இன்டர்வியூலாம் இருக்காது, அப்போவே வந்து கேஸ்லாம் பண்ணி அது வந்து இன்டர்வியூவை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து ரினியூவல் பண்ணி அபவுட் 10 இயர்ஸ் போயிடுச்சுன்னா 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஜாப், கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கு 6th 10th வரைக்கும் ஒரு 100 லெசன்ஸ் தெளிவாக படித்து வச்சுருப்பீங்க. அந்த லெசன்ஸை அப்படியே வந்து இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். 6th-12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 40-40 க்வெஸ்சின்ஸ், 120 க்வெஸ்சின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100, இப்போ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸை சமச்சீர் புக் ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலே போதுமானது, கண்டிப்பாக இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.